ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிங்டம். இன்னைக்கு நம்ம கார்டன் கிங்டமில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு புட்டு. இந்த சுவையான உருளைக்கிழங்கு புட்டை ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக ரொம்பவே சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது பெரிய கிழங்கு அப்படின்றதுனால நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன கிழங்காக இருந்தால் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடிடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சிடலாம். இப்போது மூணு விசிலுக்கு அப்புறமா ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தனியாக எடுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சும்மா நம்ம கையாலேயே இப்படி உடச்சி விட்டுக்கிறலாம். மூணு விசில் வச்சதுனால உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி விட்டால் போதும். அதாவது இப்படி உதிர்த்த மாதிரி இருக்கணும். ரொம்ப போட்டு அப்படியே பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கறலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நடுவில் நடுவில் இது கடலைப்பருப்பு கடிபடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இது ரெண்டையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த கடுகெல்லாம் நல்லா பொரியணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு அஞ்சு பல் பூண்டை சும்மா தோலோட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நாலு பச்சை மிளகாவை நேர் நேராக கீறி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வல்லாரி வெங்காயத்தை நேர் நேராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கறலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வதங்குறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கறலாம். இந்த மாதிரி பூண்டு இடித்து சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு புட்டு. இந்த வெங்காயம்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாக ஆக தேவையில்ல. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம உதித்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் இந்த மசாலா கூட ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருந்தால் போதும் இந்த உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக தயாராகிடும். இதில் நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த புட்டு வந்து நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கணும். நான் ஏற்கனவே வாழைக்காய் புட்டு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவரை பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன்.
இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிரலாம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. நல்ல வாசனையா இருக்கு. பார்க்கிறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையுமே இது சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிங்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.